हरि ही ओम, जय श्री राम। ஸ்ரீ சுந்தரகாண்டத்திலே பிரதம சர்க்கம் 68 சர்க்கம் இருக்குங்க. சர்க்கம் பிரிவினைகளாக சொல்லப்படுகின்றது, சாப்டர்ஸ்ன்னு சொல்ற மாதிரி வேணா வச்சுக்கலாம். இதுல இத்தனை கணக்குன்னு இல்லை, இந்த சர்க்கத்திலேயே எத்தனை விதமான, அதாவது முதல் சர்க்கத்துல வந்து ஸ்லோகங்களுடைய எண்ணிக்கை மாறும். ஒரு ஸ்லோக ஒரு ஒரு சர்க்கத்திலும் ஒன்று சின்னதாக இருக்கலாம், ஒன்று பெருசாக இருக்கலாம் இல்லையா. இப்போ தசகம்னா 10 ஆகும், சதகம்னா 100 சொல்லுவோம். பட் இந்த சர்க்கத்தில் வி கான்ட் டிசைடு, இப்போ இந்த சர்க்கத்தில் இத்தனை தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. முதல் சர்க்கம் கொஞ்சம் பெருசு தான், 228 ஸ்லோகங்கள் இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். முதலாவது சர்க்கம் பிரதம சர்க்க, அனுமத சமுத்திர தரணம், சமுத்திரத்தை தாண்டது. ஆஞ்சநேயமூர்த்தி சமுத்திரத்தை தாண்டுகின்ற சர்க்கம். ஸ்ரீராமச்சந்திராய நமஹ. ததோ ராவண நீதாயாஹ சீதாயாஹ சத்ருகர்ஷணஹ ஈஷ பதமன்வேஷ்டும் சாரணா சரிதேபதி. இதுல எப்படி அவதாரிக்க ஆரம்பிக்கிறதுனா, பிளாட் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, பூர்ணாவதாரமான ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஆக்ஞையின் பேரிலே சுக்ரீவனுடைய சைன்யமானது நான்காக பிரிந்து தெற்கு பக்கமாக தேடி வருகின்ற அந்த சைன்யத்திலே ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்தி இருக்கின்றார், ஜாம்பவான் இருக்கின்றார். கடலை எப்படி தாண்டுவது என்று எல்லோருமாக சேர்ந்து ஆலோசித்து கொண்டு இருக்கும் பொழுது, இத்தனை பெரிய கடலா இருக்கே அப்படிக்கும் பொழுது, ஒரு ஒருத்தரும் எழுந்து நான் தாண்டுவேன் நான் தாண்டுவேன்னு சொல்லி, தாண்டினா போருமா திரும்பி வர வேண்டாமான்னு கேள்வி கேட்கறச்சு, அதாவது அப்படி முழிக்கிறதுகள், ஒன்றும் முடியல. அத்தனை அளவுக்கு பராக்கிரமம், இல்லை யாராலும் முடியலை யாராலும் முடியலை. அங்கதன் மட்டும் கொஞ்சம் முன் வந்தான், நான் வேண்டுமானால் தாண்டி விடுவேன், முச்சை அடக்கி கொண்டு எப்படியாவது தாண்டி விடுவேன், திரும்பி வர இயலாது. அப்பொழுது இதில் எல்லாம் பட்டுக்காம ஒருத்தர் உட்காந்துருக்கார். இது யாரு? நம்மளுடைய ஆஞ்சநேயமூர்த்தி. ஜாம்பவான் சென்று ஆஞ்சநேயனுடைய தோள் மேல கையை வைத்து கொண்டு, அப்பா நீ யார் என்று நினைத்தாய்? உன்னுள்ள எத்தனை ஆற்றல் இருக்கின்றது? நீ எதற்காக இங்கு இப்படி சோர்ந்து அமர்ந்திருக்கின்றாய்? உன்னுடைய ஆற்றலை நீ புரிந்து கொள். உன்னால் ஒருவனால் மட்டுமே இந்த 100 யோஜனை தூரத்தை தாண்ட முடியும். இதெல்லாம் ஜாம்பவான் சொல்ற. அனுமனுக்கு ஒரு குட்டி சாபம், அதாவது உன்னுடைய ஆற்றல் உனக்கே தெரியாது, யாராவது ஒருத்தர் வந்து சொல்ற வரைக்கும் உன்னுடைய ஆற்றல் உனக்கு தெரியாதுன்னு ரொம்ப விஷமம் பண்ணிட்டு இருந்தார் குட்டியா இருக்கிறச்சே. அப்போ அவருக்கு கிடைத்த சாபத்தின் பேர்லயே அவருக்கே தெரியல அவருடைய ஆற்றல் என்னன்னு. அவர் பாட்டுக்கு ஒடுங்கியிருக்க, ஜாம்பவான் யாரு? பக்திசாலி, யுகங்களை கடந்தவர். அவர் வந்து சொல்லி கொடுத்து உன்னால் மட்டுமே முடியும் என்று அவர் சொன்னார். அப்போ இங்க இந்த இந்த ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகம் தங்கிற அக்ஷரத்துல ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து முகவுரையில மகத்துவத்துல கூட சொன்னோம், ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் 24,000 ஸ்லோகங்களை கொண்டது. அந்த 24,000 ஸ்லோகத்துக்கும் எது முதன்மை என்றால், காயத்ரி மந்திரத்தினுடைய 24 அக்ஷரங்களும் 1,000 ஸ்லோகங்களுக்கு முதல் அக்ஷரம். அந்த மாதிரி இப்போ 12வது அக்ஷரம் த வர்க்கத்துக்கு இங்கே ஆரம்பிச்சது. வால்மீகி கோகிலம் எப்படி ஆரம்பிச்சார்? ததோன்னு ஆரம்பிச்சார், ததோன்னு ஆரம்பிச்சார், த வர்க்கத்துக்கு ததோன்னு ஆரம்பிச்சார். இதுல ஸ்ரீ கோவிந்தராஜியர் சொல்றது என்னன்னா, இது ஒரு ரத்னம் போல, இது அந்த ஃபுல் வால்மீகி ராமாயணத்துக்கு நடுவிலே இருக்கின்ற ஒரு ரத்னமாக சிறப்பாக இருக்கின்ற இந்த பகுதி சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டத்துக்கு எதனால் சுந்தரகாண்டம் வந்தது என்று நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். இதுல நவரத்னங்களா ஸ்லோகங்களை வந்து அவர் அழகா சொல்லியிருக்கார்.
இதில் வர சுந்தரகாண்டங்களில் ஒரு ஒரு ஸ்லோகங்களும் நவரத்தனங்களைப் போல மின்னுகின்றது. அப்போ சூரியனுக்கு உகந்த மாணிக்க கல்லை போன்ற ஸ்லோகமாம் இந்த ஃபஸ்ட் ஸ்லோகா. ததோ ராவண நீதாயாக சீதாயாக சத்ருகர்ஷனஹ ஏஷ பதமன்வேஷ்டும் சாரணாசரிதேபதி. ராவணன் சீதா பிராட்டியை அபகரித்து சென்றான். ராவண நீதாயாக சீதாயாக அபகரித்து சென்றான். வானவீதி வழியாக சித்த சாரணர்கள் எல்லாம் உலவு வருகின்ற மார்க்கம் வழியாக சீதா பிராட்டியை கண்டுபிடிப்பதற்காக அந்த வான் ஈஷம் பதம் அன்வேஷ்டும், ஈஷ பதம் அன்வேஷ்டும் சாரணா சரித்தேபதி, சாரணர்கள் சரித்து கொண்டிருக்கின்ற இந்த வழி பதி வழியாக நான் சென்று அதை கண்டுபிடிப்பேன் என்று பிராட்டியை கண்டுபிடிப்பேன் என்று யார், இவரே திருவுளம் கொண்டார். ஸ்ரீ ஆஞ்சநேயரே திருவுளம் கொண்டார். அப்போ இந்த ஸ்லோகமானது மாணிக்க கல்லை போல கருதப்படுகின்றது. அதனாலே பாராயணம் பண்ணும்போது மூன்று தடவை படனம் பண்றது உச்சிதம் என்று சொல்லப்படுகின்றது. ததோ ராவண நீதாயாக சீதாயாக சத்ருகர்ஷனஹ ஏஷ பதம் அன்வேஷ்டும் சாரணாசரிதேபதி. அடுத்து ஆகாய மார்மக மார்க்கமாக செல்வதற்கு ஆஞ்சநேயர் விருப்பம் கொண்டார். ஆஞ்சநேயர் எத்தனை புத்திசாலி, இத்தனை நூறு மைல் நூறு யோஜனை தூரம் இருக்கே, மைல் இல்லை நூறு யோஜனை தூரம் இருக்கே, இத்தனை பெரிய கடலை என்ன அப்படியே நீந்தி கொண்டா கடக்க முடியும்? அவர் யாரு? வாயு புத்திரனாச்சே. வாயுனுடைய ஆற்றல், வாயுனுடைய வேகம், அதற்கு நிகரான ஒரு விஷயம் இருக்கா? அப்படிப்பட்ட வாயு புத்திரன், நவவியாக்கரண பண்டிதன், புத்திமான், தீமன், அதையும் சொல்லுவார். இப்ப பாருங்க அவர் எப்படிப்பட்டவர், தீமன் பண்டிதன். அவருக்கு தெரியறது எப்படி போனால் விரைவாக காரியத்தை முடிக்க வேண்டும். அதாவது ஒரு ஒருத்தர் செய்கிற விதம் இருக்கு. ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவோம், ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவோம். நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், அவெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான், ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண மாட்டான். ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுல ஒரு பெரிய பிற பிரயோஜனம் இல்லை. ஐயோ நான் கஷ்டப்பட்டு பண்ண மாத்தியோ, நான் கஷ்டப்பட்டு பண்ண மாத்தியான்னு வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் அதே ஒர்க்கை ஸ்மார்ட்டாக பண்ணி முடிக்கிற பாருங்க, அவர்களுக்கு தான் பெருமை இல்லையா? ஒரே விதமாக செய்வதை விட்டு மாற்றி யோசித்து அதில் வெற்றி கொள்வதுங்கிறது இருக்கு பாருங்க, தட் ஷோஸ் ஸ்மார்ட்னஸ். இது ரொம்பவுமே கடினமான விஷயம். இப்படிப்பட்ட கடினமான விஷயத்தை நான் ஆகாயம் மூலமாக பறந்து சென்று நான் முடிக்கின்றேன் பாரு என்று அவர் ஒரு யோசனை பண்ணார் பாருங்க. அதுதான் ஸ்ரீ ஆஞ்சநேயர், அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் கூர்மை, புத்தி கூர்மை, அதுதான் பாண்டித்யம். நமக்கு என்னதான் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாகுன்னு என்னதான் படித்தாலும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும் இல்லையா? எந்த நேரத்துல எதை பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணா அவர்களுக்கு வெற்றி. அதனால்தான் இந்த சுந்தரகாண்டம் மகத்துவத்திலேயே இந்த ஒரு விஷயத்தை தான் சொன்னேன். இந்த சுந்தரகாண்டம் ஒன்றும் பகவத்கீதையும் தான் இப்பொழுதும் பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட் கிளாஸ்க்கெல்லாம் இந்த சுந்தரகாண்டமும் பகவத்கீதையும் தான் பேஸு. இதை வச்சுட்டு தான் அங்கே வந்து கிளாஸே, இதுலேருந்து தான் எல்லாமே, எல்லாரோட நோட்ஸும் இதுலேருந்து தான் வரும். அந்த அளவுக்கு இன்றளவும் போற்றப்படுகின்ற ஒரு அருமையான ஒரு ஒரு இதிகாசத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அடுத்து எப்படிப்பட்ட காரியத்தை ஆஞ்சநேயர் பண்ண போறார்? வால்மீகி சொல்றார், துஷ்கரம், ரொம்ப கஷ்டம். துஷ்கரம் நிஷ்பிரதித்வந்த்வம் சிகீர்ஷன் கர்ம வானரஹ சமுத்கர சிரோக்ரீவோ கவாம் பதிரிவா பபோ. சொன்னா போருமா, நான் பண்ண போறேன் அப்படின்னு அப்படி உட்காந்துட்டா போருமா? அதற்கு ஆயத்தமாகணுமே. அதுக்கு எப்படிப்பட்ட ஆயத்த நிலையில அவர் நிக்கிறாருங்கிறத இப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்க மனநிலையெல்லாம் வால்மீகி மகரிஷியினுடைய மனநிலையோடு ஒத்து அவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே மனக்கண்ணில் அப்படியே பார்த்துட்டே வந்தேன்னா ரொம்ப அருமையா அனுபவிக்கலாம்.
ஆஞ்சநேயர் சொல்லிட்டார், நான் மார்க்கம் வாயு மார்க்கத்தில் நான் செல்ல போகின்றேனார். எப்படிப்பட்டது? ரொம்ப துஷ்கரமான விஷயம். நிஷ்பிரதித்வந்தம் சிக்கேஷன் கர்மவானரக. இதுக்கு வந்து வேற இணையா ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த சிரோ கிரீவோ, அந்த சிரஸ் இருக்கே, கழுத்து தலை இதெல்லாம் நிமிர்த்தி வச்சுட்டு அப்படி 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 ரெடி ஆனாராம். அப்படி நிமிர்ந்து நின்னாராம். நல்லா யோசிச்சு பாருங்க, 32 அடி அஞ்சலி ஹஸ்தரான ஆஞ்சநேயரை பார்த்தா நமக்கு கண்கள்ல கண்ணீர் வராதா? நமக்கு அந்த அந்த ஆஞ்சநேயரை இப்ப மனசுல கொண்டு வாங்கோ. அவர் கழுத்து தலையெல்லாம் அப்படி நிமித்தி வச்சுட்டு ஆயத்தம் மாறாராம். அப்படி நிமிர்ந்து நிக்கிற எப்படி இருக்காரு தெரியுமா? வால்மீகி மகரிஷி மாதிரி ஒரு கம்பேரட்டிவ் டிகிரியில சொல்லவே முடியாது. அவர் தான் கவி கோகிலமாச்சே. சொல்றார் கவாம் பதிரிவா பவவுனர். கவாம், கவாம்பதி யாரு? காளை. காளை ராஜாவை போல பெரிய ஒரு ரிஷபமா அப்படி நெஞ்ச நிமிர்த்துண்டு, அப்படி கழுத்து தலையெல்லாம் அப்படி நிமிர்த்துண்டு விஸ்தாரமா அப்படி நிக்கிறார். அவர் எப்படி இருக்கார்? அந்த அந்த இடம் எப்படி இருக்கு? அப்படி விஸ்தாரமா தன்னுடைய தேகத்தை வச்சுன்னுட்டு அந்த மகேந்திர கிரியினுடைய மேல பரப்பு இருக்கே, பறந்து விரிந்து இருக்கின்ற அந்த தலம் இருக்கே, அது மேல நின்றுட்டு இருக்க அவர் அந்த நீர்பரப்பு போல பறந்து விரிந்த தளம், அதுல வந்து புல் தர அதுக்கு அவர் ஒரு வர்ணனை கொடுத்தார். அத வைடூரிய வர்ணேஷு சாத்வலேஷு மகாபலஹ தீரஹ சலில கல்பேஷு விசச்சார யதாசுகம். வைடூரு ரத்தனம் மாதிரி அப்படி அப்படி இருக்கான் புல் தர. அது அப்படி விசச்சார யதாசுகம் அப்படி எப்படிமா சரிச்சுட்டு இருக்கார், உலவின் இருக்கார். அப்படி அவர் நடக்கிறச்சே என்ன ஆயிடுத்துன்னா பறவைகள்லாம் பயந்து போயிடுத்து. அப்படி நடக்கும்போது எப்படி நடந்தார்னா, எந்த அளவுக்கு அவர் நடந்தார்னா, உரசா பாதப்பான ஹரன்னு அப்படி இப்படிமா நடக்கிறார் அவர். திஜான் வித்ரா சயன் தீமான் உரசா பாதபான் ஹரன் மிருகாம்ச சுபகோ நிக்னன் பிரவர்த்த இவ கேசரி. அப்படி எப்படிமா மெஜஸ்டிக் போஸ்டர் அப்படி நடந்துட்டு இருக்க அந்த உரசா அந்த மார்பினால பாதபான ஹரன்னு மரங்களெல்லாம் முட்டி தள்ளிட்டார். எப்படி இருக்கா அவருடைய அந்த பாவம்? மிருகாம்ச சுபகூன்னு நிறைய மிருகங்களை கொன்ற கேசரியை போல இருந்தார். அவர் அந்த மலையினுடைய மேல் தளத்துல நின்றுட்டு இருக்கார். மலையினுடைய மேல் தளம் தல பிரதேசமா இருக்கு. அங்க என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? நீல லோகித மாஞ்சிஷ்ட பத்ம வர்ணைஹி சிதாசிதைஹி சுவாவ விஹிதைச்சித்ரைஹி தாது விஹீசம் அலங்கிருதம். தாதுக்கள்லாம் இருக்கு. தாதுலாம் என்ன மாதிரி தாதுலாம் இருக்கு? நீலம், சேப்பு, மஞ்சள், பச்சை, கருப்பு, வெள்ளைன்னு பல பல நிறங்கள்ல தாது கற்கள்லாம் நிறைய இருக்குங்க. தாதுபிகி சமலங்கிருதம், அழகா இருக்கு இந்த இடம். காமரூபிராவிஷ்டம் அபீக்ஷம் சபரிச்சதைஹி யக்ஷ கிண்ணற கந்தர்வே தேவ கல்பைஷ பன்னகைஹி. அந்த மலைப்பிரதேசத்துல யாரெல்லாம் இருக்கா? யக்ஷர்கள் இருக்கா, கிண்ணறர்கள் இருக்கா, கந்தர்வர்கள் இருக்கா, நாகர்கள் இருக்கா. அவர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்களை எத்தொல்ல, அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராட்டஸ்பியர்ல போக போக மாறுறது இல்லையா? கீழ ஏழு மேல ஏழு இல்லையா? அதுல சுதல விதில பார்த்தாலும் அந்த கீழ ஏழு மேல பூர்வோ சோக மகாஜன தப்பா ஆயிடுத்து. அதற்கு மேல அப்படித்தானே இந்த அந்த 17 14 லோகங்கள்ங்கிறா. இப்ப பூமி பகுதியை விட மேல பகுதியில இருக்கா. இவர்களுக்கு என்ன ரூபம் வேணுமோ அந்த ரூபத்தை எடுத்து போலாம். காம ரூபி அவள்லாம் இந்த ரூபத்தை எனக்கு வேணும்னா அந்த ரூபத்துல ஏற்றுக்கொண்டு அவர்கள் மாறி விடுவார்கள். அவர்கள் அங்கு இருந்தார்கள். சதசியகிரி வர்யஸ்ய தலே நாகவராயுதே திஷன் கபிவரஸ்தத்ர ஹிருதே நாக இவாபபோ. அங்க இவர்கள் மட்டுமா இருந்தா கபி, நிறைய யானைகள் இருக்கு, சிறந்த யானைகள் இருக்கு. யானைகள் எல்லாம் அங்க இருக்கு. அதற்கு நடுவுல இவர் ஒரு யானையை போல விளங்கினார். எப்படி இருக்கு பாருங்க.
அந்த கிரிவரியசத்துல இவர் ஒரு நாகத்தை, இவர் ஒரு யானையை போல நின்று கொண்டிருந்தார். அப்போ அவருக்கு, இனி நான் கிளம்ப போறேன் அப்படின்னா, ஒரு காரியம், என்ன ஒரு காரியம் எடுக்கணும்னாலும் எடுத்து நடத்தணும்னாலும் முதல்ல நம்ம பகவானுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணுவோம் இல்லையா? எப்பொழுதுமே அப்படின்னு சொல்றது உண்டு. எந்த காரியம் பண்ணாலும் முதல்ல என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும். அந்த தியானத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த நாம ஜபங்கள் பண்ணி பகவானுக்கு நமஸ்காரத்தை பண்ணும்பொழுது மனம் ஏகாகிரகமா ஆகும். அப்போ முதல்ல நமக்கு ஒரு ஆட்டிடியூடு இருக்கணும், நல்ல ஆட்டிடியூடு இருக்கணும், நல்ல ஹார்ட் ஒர்க் இருக்கணும், அந்த மனதை ஒருநிலைப்படுத்துகின்ற தன்மை வேணும். அதற்கு முதலிலே தியானம் செய்ய வேண்டும். யாருக்கெல்லாம் நம்ம நமஸ்காரம் பண்ணணுமோ எல்லாரையும் மனதால மனசார ஸ்மரணம் பண்ணி அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும். அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் குருவுக்கு குருவான ஸ்ரீ ஆஞ்சநேயர். சுந்தரகாண்டத்திலே ஆஞ்சநேயர் தான் சர்வமாக இருப்பார். அவருடைய அந்த விஸ்வரூபம் முதல் சர்க்கத்திலிருந்து 68வது சர்க்கம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். இதுல வந்து ஒரு ஹீரோ அவர் தான். என்ன நீங்க இப்படி சொல்லிட்டேன் ஹீரோ அப்படின்னா, ஹீரோ ஆஃப் இதிகாச யாரு, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த சர்க்கம் ஃபுல்லா வரப்போறவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர். ராம நாமத்தை உச்சரித்து உச்சரித்து அவர் செய்கின்ற பெரிய பெரிய என்ன சொல்றது, அன்இமேஜினபிள் சொல்வாள், மனதால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு விஷயங்களை எல்லாம் செய்து முடிப்பவர். அதுக்கு இங்க சொல்றார் 8வது ஸ்லோகத்துல, ச சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேப்யாஞ்சலிம் பூதேப்யச்சாஞ்சலிம் கிருத்வா சகார கமனே மதிம். ச சூர்யாய மகேந்திராய, சூரிய பகவானுக்கும் மகேந்திரனுக்கும், பவனாய வாயு பகவானுக்கும், ஸ்வயம்புவே பிரம்மதேவனுக்கும், பூதேப்யா பூதேப்ய ச அஞ்சலிம் கிருத்வா, அவர்களுக்கும் சேர்த்து அஞ்சலி தெரிவித்து வணக்கம் தெரிவித்து புறப்பட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணார். 8வது ஸ்லோகத்துல சொன்னார். 9வது ஸ்லோகத்துல அஞ்சலிம் பிராம் முகக் குர்வன் பவனாயாத்மயோனையே மனசாவந்தியராமாய லக்ஷ்மணாய மகாஹரிஹி. அவருடைய அந்த புத்திசாலித்தனம் பாருங்கோ, கிழக்க நோக்கி கையை கூப்பினுட்டார். தன்னுடைய தந்தையான வாயு பகவானுக்கு நமஸ்காரம், ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு நமஸ்காரம், ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமிக்கு நமஸ்காரம்னு மானசீகமா வந்தனம் பண்ணாராம். சரிதஹ சாகராம் சாபி பிரணம்ய சிரசாஹரிஹி ஞாதீம்ஸ்தான் சம்பரிஷ்வஜ்ய கிருத்வா சாபி பிரதக்ஷணம். அவர் அந்த சாகரம் இருக்குல்ல, சரித்துனா நதி, சாகரம்னா கடல் இல்லையா, சரித்தையும் சாகரத்தையும் மனசால ஸ்மரணம் பண்ணிண்டோ சிரசால நமஸ்காரம் பண்ணார். அது மட்டுமா, சம்பரிஷ்வஜ்ய போய் கட்டினுட்டாரா ஆலிங்கனம் பண்ணார். யாரு, அவருடைய உறவினர்கள் வானரர்களுக்கு அவர்கள் எல்லாம் ஆலிங்கனம் செய்து பிரதட்சணமும் பண்ணார் அப்படின்னு 10வது ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கார். ஜெய் ஸ்ரீராம்.